உலகம் போற்றும் தமிழ் சினிமா டூலெட் பிப்ரவரி 21 முதல் திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஆடிஷனே பார்த்தீங்கன்னா மணி சார் ஆஃபீஸில் தான் எனக்கு ஆகும். சரி, சினிமாக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணோன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வேலையை விட்டேன். ஆக்டிங் ஈஸி, சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது நடிச்சிட்டேன், பட் எந்த படமும் எனக்கு ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிறது பரவாயில்ல, அந்த படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கும். வினய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மோர் அப்ளாப்ஸ், தியேட்டரில் வந்து பயங்கரமாக கிளாப் தட்டி ரசிக்கக்கூடிய கேரக்டர். 15 minutes எபிசோட், உங்களால் வந்து 1 நிமிஷம் கூட ஸ்க்ரீனை விட்டு அப்படி யாசிக்க முடியாது. இந்த படம் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் கூட ஆக்டர் தமன் குமார் இருக்காங்க, வெல்கம். ஹாய். ஸோ நேத்ரா படம் ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ வெங்கடேஸ்வரர் வந்துட்டு நிறைய படங்கள், நல்ல படங்கள், பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணியிருந்தாலும், ஸோ இப்போது இந்த பீரியடில் 2019 நேத்ரால எவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் லீடாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஸோ தமன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஹோம் டவுன் வந்து மதுரை. ஸோ ஆனால் வளர்ந்தது மோஸ்ட்லி ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே சென்னையில் தான் பண்ணது. இன்ஜினியரிங் வழக்கம் போல். எனக்கு சினிமாவில் ஆல்ரெடி பேஷன் இருந்தது, பட் ஃபேமிலி யாருமே சினிமாவில் சம்மந்தமாக இல்லை. இன்னொன்று வந்து அதுக்கான அப்ரோச் எப்படி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் ரிமோட்லி கூட யாருமே சினிமா கூட கனெக்டட் கிடையாது. பட் எனக்கு மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, மோஸ்ட்லி அது ஆக்டிங் கிடையாது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்தது. சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எங்கே எந்த ஆஃபீஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருந்தப்போ, சரி ஒரு ஆக்டிங் ஈஸி சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, ஏன்னா டேரக்டர்ஸ் மோஸ்ட்லி அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மூவியில் இருக்கிறது ஈஸி, அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி தான் சரி சினிமாக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணோன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு நான் பண்ணணும்னு முடிவு இது பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வேலை செய்கிறதுக்கு வி ஹேட் 20 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது. அதே மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வேணும்னு சொல்லி சாரை போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கிடச்ச ஆடிஷனே பார்த்தீங்கன்னா மணி சார் ஆஃபீஸில் தான் எனக்கு கால் வந்தது. அது ஏன்னா அவங்க தியேட்டர் லேப்பில் வந்து எடுத்தாங்க, ஆடிஷன்ஸ் எடுத்தாங்க. ஆடிஷன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மூவிக்கு வந்து ஆடிஷன்ஸ் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணாங்க, நான் செலக்ட் ஆகிட்டேன். பட் அந்த ஒரு இதை பார்த்து மணி சார் என்னை, அவர் என்னை பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு அட்லீஸ்ட் ஃபார் த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கிறப்பே சந்தோஷமாக இருந்தது. தென் ஒரு மூவி பண்ண, படித்துறைன்னு ஒரு மூவி பண்ண, அந்த மூவி வந்து ஆரியாதான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. கம்ப்ளீட் நான் கடவுள் டீம் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது, இளையராஜா சார் மியூசிக்கை. அந்த மூவி வந்து த்ரூ ஆடிஷன்ஸாக அதுவும் கிடைச்சது. அதில் கிட்டத்தட்ட ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, அதுலேயும் வந்து 3500 ஆர்டிஸ்ட் ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. ஸோ செலக்ட் ஆகி படம் நடிச்சு முடிச்சாச்சு, சென்சர் வாங்கியாச்சு, தென் அது ரிலீஸ் ஆகல படம். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சிம்லரி சட்டம்பூர் ரிட்டரை ஆடிஷன்ஸ் நடந்தது, எஸ்ஐ சாரோட படம். ஆடிஷன் கொடுத்தோன்னே எஸ்ஐ சார் நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு சீன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த சீன் அவர் வந்து எனக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க எதுவுமே கேட்கல. நல்லா இருக்கான் பாப்பையன், சரி எனக்கு ஒரு சீன் இருக்குது, அதை நீ ஆடிஷன் பண்ணணும், பண்ண முடியுமான்னு பண்ணுறேன் சார் அப்படின்னு. தென் எனக்கு அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணார், ரீமாசன் தான் உனக்கு சிஸ்டராக பண்ணுறாங்க, உன்னோட லவ்வரை வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, கொன்னதுக்கப்புறம் நீ உங்கள் அக்கா கிட்டே சொல்கிற, அக்கா இவங்க தான் கொலை பண்ணாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு. அக்கா சொல்கிற இல்லைடா அவங்க ஜெயிலில் இருக்காங்கடான்றான். இல்லைக்கா நான் கண்ணால் பார்த்தேன், என்னை நம்ப மாட்டியா நீ அப்படின்னோடனே உனக்கு கையோடு கூட்டிகிட்டு போய் ஜெயில் உள்ளே போய் காட்டுறா, அங்கே போய் பார்த்தா அவங்க 3 பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, நீ என்ன ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெடின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணார். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பண்ணோன்னா அவர் வெரி இம்ப்ரெஸ்ட். அவர் வந்து எந்திரிச்சு கிளாப் தட்டி அந்த நேரத்தில் எனக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணது தான் அந்த படம்.
ஒரு ஆக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் கிடைக்கிறது கஷ்டம், பிரேக்னா வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். வாய்ப்பு கிடைச்சு அது இந்த காலத்தில் சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கிறது கூட பரவாயில்ல, அந்த படம் எடுத்து முடிக்கணும், எடுத்து முடிக்கிறது கூட பரவாயில்ல, அந்த படம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகிறது பரவாயில்ல, அந்த படத்துக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும், தியேட்டர் கிடைச்சி மக்கள் அங்கே இருச்சு அந்த படம் ஹிட் ஆகிறது, இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கப்போ தொட்டால் தொடரும்னு சொல்லி கேபிள் சங்கர் படம் வந்தது, அந்த முடிச்சுட்டு சேதுபூமி, அதுக்கப்புறம் புயலாய் கலைஞரம்னு ஒரு படம், தென் ஆரத்யாயம்னு சொல்லி லாஸ்ட் இயர் ஒரு ஹாரர் அந்தாலஜி பண்ணேன், அப்புறம் இப்போ நேத்ரா திருப்பி ஏமிகிரேஷரோட, இப்போ அடுத்து கண்மணி பாப்பான்னு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன், இட்ஸ் அ ட்ரைலிங்குவல், அது தமிழ் ஹிந்தி அண்ட் தெலுங்குல பண்ணுறாங்க, அண்ட் யாலின்னு ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் தமிழ் அண்ட் தெலுங்குல பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பெரிய ட்ராவலிங்காகவே நீங்கள் சொல்லிட்டு. ஸோ அதே தான் இப்போ நேத்ராவுக்கு நம்ம வந்தோம்னா, அதே வெங்கடேஷர் ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமானவராம். ஸோ நேத்ரா அப்படின்றது ஒரு கதாபாத்திரத்துடைய பெயர், சுமிக்ஷா அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களை தான் காரணம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஜேர்னர் அந்த படம்? அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் ஜேர்னர். அது கதையோட மெயின் கருவு என்னென்னா, ஒரு லவ்வர்ஸ் இவங்க லைக் நேத்ரா அண்ட் வேலு கேரக்டர் ரெண்டு பேரும் வந்து காரைக்குடியிலேருந்து தப்பிச்சு, ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க சொசைட்டி, இதனால லவ் பண்ணவங்க ஊர் விட்டு தப்பிச்சு பண்ணணும்னு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு கனடாவை பண்ணி கொடுப்போம், அதை விக்ரம் வினய் கேரக்டர் அவனை பார்க்க போயிடுவோம். போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஊர்லேயே இருந்திருக்கலாமோன்னு தோன்ற அளவு கொடுமைகள் நடக்கும், ஏன்னா வினய் அங்கே அவரால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும், நடுவில் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி என்னோடய கேரக்டர் காணா போயிடும், அதுக்கு என்ன நடந்தது, அது இது பண்ண முடிஞ்சதா, அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த ரெண்டு பேர் சேருவாங்களான்ற வரைக்கும் லைக் இந்த பிளாட். இது வந்து ஒரு வெங்கடேஷர் பற்றி தெரியும், அவரோட மூவியில் வந்து என்ன ஜானராக வேணால் இருக்கலாம், ஆனால் காமெடி ட்ராக் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் முட்டராஜன் அண்ணன், ரோபோசங்கர் அண்ணன், அப்புறம் இமான் அண்ணாச்சி இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க ட்ராக் ரொம்ப நல்லா ட்ராக், முட்டராஜேந்திரன் அண்ணனும் ரோபோசங்கர் அண்ணனும். ரோபோசங்கர் அண்ணன் பொண்ணோட தாய் மாமா, பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னோன்னா அவர் வந்து எங்களை தேடி வருவார், அவர் சென்னையில் இருப்பார், சென்னையில் வந்து நாங்கள் கனடா போனதே அவருக்கு தெரியாது, சென்னையில் வந்து எங்களை தேடி சுற்றிட்டு இருப்பார். ஸோ அங்கே வந்து அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, அதனால் ஒரு போலீஸ் ரிசம்பிளன்ஸ்லையோ இதுலேயோ வீடியோவோ போஸ்டரோ எதை பார்த்தாலும் அவருக்கு வந்து இமேஜின் பண்ணி பண்ணுவார். ஸோ அந்த ட்ராக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவுட்டோர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்தோம், அண்ட் விஷுவல்ஸாக பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்ப நல்லாயிருக்கு, பட் ஷூட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமான படம் இது எடுத்தது, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கனடாவில் வந்து ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்ததில்ல, அதுவும் வின்டர் கண்டிஷன்ஸ்லாம், ஒரு நயாகராவில் எடுப்பாங்க, ஒரு சாங் எடுப்பாங்க, ஒரு 3-4 days ஷூட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு 20 days அந்த மாதிரிலாம் போய் ஒரு ஃபிலிம் எடுத்தது கிடையாது. சுபிக்ஷா பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஃப்ளைட்டில் ஒன் டே ஃபுல்லாக ஷூட் இருந்தது, இங்கேருந்து ஃப்ளைட்டில் கூட்டு போய் அங்கே இறக்கிடுவாங்கன்னு பார்த்தா ஃப்ளைட்லேயே ஷூட்டிங். ஸோ அந்த அனுபவம் அதில் இவங்க ரெண்டு ஏர்போர்ட்டில் பெர்மிஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க, ஒன்று வந்து டொரண்டோ ஏர்போர்ட்டில், இன்னொன்று வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஸோ இப்போ ஃப்ளைட்குள்ள மட்டும் நம்ம வந்து எடுக்கணும், அதுக்குனால என்னென்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது, அதனால் இங்கேயே எங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படி நாங்கள் எடுப்போங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணணும், அதெல்லாம் ப்ரிப்பேர். ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து நாங்கள் லுஃப்தான்ஸா இதுக்கு போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து டொராண்டோ போனோம். ஸோ 9 hours ட்ராவல், அங்கேருந்து ஒரு 14 hours ட்ராவல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 hours ட்ராவல் கூட பெருசாக தெரியல, அதுக்கப்புறம் அங்கே வந்து பெரிய ட்ரான்சிட் டைம் இருந்தது, ஒரு 6-7 hours டைம் இருந்தது. அது முடிச்சுட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ்லாம் அங்கே எல்லாத்தையும் ஷூட் பண்ணோம், பண்ணி முடிச்சு நேராக டொராண்டோ போனோம், டொராண்டோ போயிட்டு அங்கேயும் ஷூட் பண்ணோம் பண்ணிவிட்டு. ஸோ கம்ப்ளீட் அதை வந்து ட்ராவல் டைம் கூட இல்லை, இன்னொன்று வெங்கடேஷர் கூட இது பண்ணுறப்ப அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம், அதாவது ஒரு 45 days 650 days டேஸ் சொன்னோன்னா அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி முடிச்சிருவார். ஸோ வினய் ரொம்ப சீரியஸாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார். யா, வினய் கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர், என்னோட கிரெடிட் சாரோட கிரெடிட். இந்த படத்தோட மேஜர் ஹீரோ வந்து ஸ்க்ரீன் பிளே தான், ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் வந்து சுவாரஸ்யமாக ஒரு ஆக்ஷன் பிளாட் எடுத்து அது கூட வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸும் கொண்டுட்டு போய் ஏபிசி 3 sentences மைண்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்படி இந்த பிளாட் வந்து இது பண்ணியிருக்கு.
அதில் வந்து வினய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மோர் அப்ளாப்ஸ் தேட்டரில் வந்து பயங்கரமாக கிளாப் தட்டி ரசிக்கக்கூடிய கேரக்டர் அந்த கேரக்டர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லப்போனால் சார் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் நீ பண்ணுறியான்னு கேட்டார். பட் என்னால் அந்த கேரக்டர் இப்போதைக்கு பண்ண முடியல, ஏன்னா சிம்லர் கேரக்டர் நான் வேற ஒரு படத்தில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து திருப்பியும் ரிப்பீட் ஆகிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் இருந்தது. அதேமாதிரி சாருடைய படங்களில் தொடர்ந்து மியூசிக் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கும். ஸோ முதல்லேருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவாசர், அதுக்கப்புறம் தேவாசர் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தேவாசர் மியூசிக் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கு? அவரை பற்றி தெரியும்மா, குத்தா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து லைக் தேவா சார் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்காரு. பகவதிலே சார் சொல்லி தான் தெரியும், பகவதியில் ஜூலை மலை அருகிலே சாங் சார் அண்ணன் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி குத்து, தம்மு, சிவகாசி, திருப்பாச்சின்னு சொல்லி வரிசை எக்கச்சக்க படங்கள். அப்புறம் வந்து இப்போ சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவரும் சேர்ற காம்போ வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேவா ஸ்ரீகாந்த் தேவா சார்னா இமீடியட்டாக நம்மளுக்கு வருது ஒரு ஃபாஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த மெலடியில் வந்து ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் சரி, அவர் அந்த மெலடி அவர் இது பண்ணதே ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து விஷுவல்ஸும் ஃபுல்லாக டொராண்டோவில் எடுத்தது அந்த விஷுவல்ஸ். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டு. ஸோ அதே மாதிரி படம் ட்ராவலிங் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னீங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஓபிக்கு ஈக்குவல் டு த ஒர்க் இருந்திருக்கும், ஸோ நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருந்திருக்கும், த்ரில்லர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி சொல்லுங்கள். டிஓபி வந்து ஜெயபிரகாஷ் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் என்னென்னா, படம் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து கேனடா நடந்துகிட்டே இருக்கப்ப சைமில்டேனியஸாக சென்னையில் ஒரு பாட்டு நடக்கும், காரைக்குடியில் நடக்கும். ஸோ இதுக்கு கலர் டோன் வேரியேஷன்ஸாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து வெரி ஹார்ஷ், அதாவது ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த பர்டிகுலர் டைமில் தான் வந்து வெளியில் வர முடியும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா த்ரோ அவுட் அந்த கோலில் தான் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு பண்டில் மாதிரி தான் இருப்பார், தலையில் ஃபுல்லாக ஸ்கார்ஃப் சுற்றி. நாங்கள் வேர் பண்ணதே அப்படின்னா ஒரு தேர்மல் போட்டு, தேர்மல் மேலே ஒரு பனியன் ஒன்று போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து ஒரு டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டு, அதுக்கு மேலே ஸ்வெட்டர் போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் போட்டுட்டு, அப்புறம் ரெண்டு க்ளவுஸ் போட்டு, கீழே அதே மாதிரி பேண்ட் ரெண்டு, தேர்மல் உள்ள ரெண்டு சாக்ஸு, பூட்டு, இந்த மாதிரி போட்டு நின்னாலே நிற்க முடியாது. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட் மஃப்ளர், வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியும் அவருக்கு. ஸோ ஃபுல்லாக மஃப்ளர் போட்டு இவ்வளோ தூரம் ஹெட் கியர்லாம் போட்டு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசி 15 minutes இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வென்ஸ், அதுவும் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பிளாக்கு. அந்த ஆக்ஷன் பிளாக் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 minutes இருந்து ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து அதோட விடை வந்து உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ப்ரீ கிளைமேக்ஸ் தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ப்ளஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முடிச்சு கிளைமேக்ஸ் வருங்களா, அந்த கிளைமேக்ஸ் முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் தான், அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 twists இருக்கும். 15 minutes எபிசோடு உங்களால் வந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்க்ரீனை விட்டு அப்படி அசைக்க முடியாது, அந்தளவு ரொம்ப க்ரிப்பிங்காக இருக்கும். நான் ஒர்க் பண்ணதுலேயே ஒரு சட்டம் ஒரு டரையில் ஒரு ப்ரீ ஆக்ஷன் இருந்தது, பட் இந்தளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கொரியோகிராஃப் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் அது இந்த படம் தான். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்படி ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் ஷூட்டிங் நல்லபடியாக போகணும், அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகணும், தியேட்டர்ஸ் கிடைக்கணும், ப்ரொமோஷன்லாம் பண்ணி ஆடியன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, டேட்டு கிடைக்கணும், இதெல்லாம் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஒரு முயற்சியாக ஒரு டீம் ஒர்க்காக நேத்ரா அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு February 8 ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய நானும் கேட்டுட்டேன், ஸோ ஆடியன்ஸும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் சொல்லும்போது, கண்டிப்பாக நாங்கள் தியேட்டரில் பார்த்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.